பக்கம் நான் பக்கா தமிழ் சேனல்ல இருந்த உங்க விஜய். இன்னைக்கு நம்ம பிரத்யேகமா பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து சிஎஸ்சினா என்ன, சிஎஸ்சில பிஎல் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்ற பல சுவாரஸ்யமான வீடியோகளை வந்து நம்ம ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கு தொடர்பாக இப்போ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஆர்சிடிசி எப்படி வந்து சிஎஸ்சியின் மூலமாக வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ஒரு ஆத்தரைஸ்டு ஐஆர்சிடிசி ஏஜென்ட்டை நம்ம கன்வெர்ட் ஆகிறது, எப்படி அதில் மாதிரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களோட இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் பக்கா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, இப்போவே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் மறக்காம அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு அப்டேட்ஸாக வரும். நம்ம பல விதமான சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் நம்மளுடைய வீடியோ செக்ஷனில் போய் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்களாக தான் இருக்கும். ஸோ ஷோராக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸ் எடுத்துக்கோங்க. முதலாவதாக வந்து டிஜிட்டல் சேவா போர்ட்டல் ஓப்பன் பண்ணி, நான் ஆல்ரெடி ஒரு சிஎஸ்சி பிஎல்ஏ இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரத்யேகமாக இந்த சர்ச் பட்டனில் வந்து ஐஆர்சிடிசி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை ஐஆர்சிடிசின்னு போட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ரெண்டு டைப்பான ஐஆர்சிடிசி செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஆர்சிடிசி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு அடுத்தது வரப்போ பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும். இங்கே ஐஆர்சிடிசி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஏஜென்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து நான் ரீஃபண்டபுளாக வந்து அவங்க நம்மகிட்ட அந்த ஏஜென்ட் ஐடிக்கு வாங்குறாங்க. ஸோ அது மட்டும் தான் நம்ம பே பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது உங்களுக்கு மெயில் மொபைல் நம்பர் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடுச்சு, உங்களுடைய அப்ளிகேஷன் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ரீ அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐஆர்சிடிசி ஏஜென்ட் கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு இந்த டிக்ளேர் பண்ணல கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுனால எனக்கு வந்து ஷோ ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். டியர் ரியலி யூ ஹவ் ஆல்ரெடி ஃபில்ட் யுவர் ஐஆர்சிடிசி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக ஒரு பிடிஎஃப் வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு, என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். நான் இங்கே மேலே கொடுத்துருக்க இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாரி, அந்த பர்டிகுலர் சைட்குள்ளே போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டைரெக்டான லிங்க் நீங்கள் விஎல்ஏ இருந்தால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்டி ஐடி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இதுதான் வந்து உங்களுடைய விஎல்ஏ ஐடியா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சம் ஃபைலில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது ஒரு சம் டிஜிட்ஸ் வரும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுல் நேம், ஃபாதர்ஸ் நேம், அது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ண உடனே வந்து உங்களுக்கு இது போல் தான் வியூ ஆகும். ஸோ இங்கே வியூ வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது போல் உங்களுடைய ஃபுல் நேம், ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர், பேன் கண்டிப்பாக கம்பல்சரி கேட்பாங்க, உதய் நம்பர், ஆதார் நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க, மொபைல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணணும், இமெயில் ஐடி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், அட்ரஸ் எல்லாமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேரெக்டாக உங்களுக்கு பே பண்ண சொல்லும். பே பண்ணுறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிஎஸ்சி ஆல்ரெடி நீங்கள் அமௌண்ட் வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது மூலமாக தான் வந்து நீங்கள் இதை நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் 1000 ரூபீஸ் வந்து பே பண்ணுறது போலவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய வாலெட் பாஸ்வேர்டு, உங்களுக்கு வாலெட் பின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாலெட் பின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல் ரிஜிஸ்டர் ஆன உடனே வந்து உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து இதை நீங்கள் வந்து உங்களுக்கு இதை எடுத்து பெயிண்டில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அது மூலமாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இல்லை டூ மந்த்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு கொடுத்துருவாங்க. மெயில் ஐடி கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய போர்ட்டலில் என்ட்ரி ஆகிட்டு டேரெக்டாக ஓடிபி, உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் இதில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி கண்டிப்பாக கம்பல்சரி வரும். ஸோ அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் நம்மளுடைய இந்த ஐஆர்சிடிசி ஏஜென்ட் லாகின் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் டக்கா டிக்கெட் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய். Thanks for watching. Bye-bye. Stay tuned. Hee hee.